நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைக்கிறேன் வரும்போது ரெண்டு கோட் சுண்ணாம்பு வந்தோம், அதான் புதுசா இருக்கும். என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். பேசாம யார்கிட்டயாவது கொடுத்து அந்த லெட்டரை பாஸ் பண்ணிடுவோம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், வாட் டு யூ வாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லெட்டரை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா? எல்லாமே தப்பு, பாஸ் பண்ணுமா? பாஸ். யாரடா அவன், சரியான லூசா இருக்கான். நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்லிட்டு போறான். அடா அதை உடுச்சி வா. இந்த மாதிரி கல்யாண வீட்டுல நாலஞ்சு கருமாந்திரம் பிடிச்சவளுங்க அப்படின்னு சிலிப்புக்கிட்டு திரிவாளுங்களே, உறுத்தியும் காணும். ஹே ஸ்டாப், உள்ள லாரல் ஹார்டி இருக்காரா? இல்ல. சார்லி சாப்ளின் இருக்காங்களா? இல்ல. கவுண்டமணி செந்திலாவது இருக்காங்களா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கிடி இந்த சிரிப்பு சிரிச்சிட்டு வர்றீங்க? அதே திரத்தவங்க நாங்க லைன் படிச்சிட்டு இருந்தோமா, அது நெகத்துல படாம கையில பட்டுருச்சு. இது காமெடி, அப்படியே விட்டண்டா மாவளை, நான் செம்ம கோபத்துல இருக்கிற மரியாதை போயில. இந்த சிரிப்பு சிரிக்கிறதா? வாடா. Excuse me. நாங்க திலோத்தமாவை பார்க்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம்.
ஐ சே கெட் அவுட் னு சொல்லும்போதே போயிரலாம் இது தேவையா என்னடா இதுக்கு ஃபீல் பண்றேன் சரி குடு இயாலே கெட்ட எல்லூருண்ட காசு கெட்ட பணியாரம் போடுங்கடா டேய் குடிங்கடா உன்னை பார்த்த பின்பு நான் நாக இல்லையே என் நினைவு திரிந்து இது போல இல்லையே போட்டோகிராபர் சார் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் வாட் யூ மீன் ஆர் யூ போட்டோகிராபர் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே சரி இதுக்கு முன்னால வேற என்னெல்லாம் எடுத்துருக்கீங்க என்ன இப்படி கேட்டீங்க சங்கம் மாவாரா மேரே நாம் ஜோக்கர் போன்ற பட வெற்றி படங்களை எடுத்த ராஜ் கபூர் இருக்காரு அவரேங்க இருக்காரு அவர்தான் செத்துட்டாரு அவர் செத்த போ நாங்க தானே எடுத்தோம் ஏண்டா ராஜ் கபூருக்கு தான் சொந்த பந்தம் புள்ள குட்டி எல்லாம் இருக்காங்களே அவங்க தானே சாவு எடுக்கணும் அதை விட்டு தேவையில்லாம நீங்க ஏண்டா எடுத்தீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சாவு எடுக்கல சார் அவர் செத்த போ போட்டோ எடுத்தோம் அதெல்லாம் சரி நீங்க சரின்னு சொல்றீங்க ஆனா ராஜ் கபூர் ஃபேமிலி சரியில்லைன்னு சொல்றாங்களே எவன்டா சொல்றவன் ராஜ் கபூர் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி அத போய் சரியில்லைன்னு சொல்ற ஐயோ நாங்க எடுத்த போட்டோ சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க சார் சரி சரி அட அவங்க சரியில்லைன்னு சொல்றாங்க நீங்க என்னன்னா சரி சரின்னு சொல்றீங்க ஷட் அப் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ தப்பா புரிஞ்சுகிட்டு என்னன்னு பேசிட்டு இருக்க சரி இங்க எதுக்குடா வந்தீங்க பொண்ணை எடுக்கலாம்னு வந்தோம் ஐயோ ஏ தகுதி என்ன ஏ அண்டர்ஸ்டாண்ட் ஏ பொண்ணை எடுக்கலாம்னு ஏய் தும்மா கேடா தும்மா கேடா துப்பாக்கி எடுத்துட்டேன் காலைல பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன் ஸ்டுடியோல வந்து வாங்கிக்கிறேன் மாப்பிள்ள இருந்தாலும் தனமும் என் கூட பேசணுன்றதுக்காக டெய்லி மிஸ்டு காலாக கொடுப்பாரு பாத்தியம்மா மாப்பிள்ள தான் மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு ஹலோ மாப்பிள்ள நான் தான் பேசுறேன் ஆமா திலோ கூட தான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு நிமிஷத்தை கூப்பிடுறேன் மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் நீங்க மிஸ்டு கால் கொடுக்கும்போது ஒரு ரிங் கொடுத்து கட் பண்றாதீங்க அட்லீஸ்ட் ரெண்டு ரிங் கொடுங்க நோ 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 பயப்படாதீங்க நான் எடுக்க மாட்டேன் நானே கூப்பிடுறேன் ஓகே மாப்பிள்ள பாத்தியாப்பா உனக்கு எப்பேற்பட்ட மல்டி மில்லியனர் மாப்பிள்ள பாத்திருக்கேன் ஏனுங்க ஐயா இப்படிப்பட்ட மல்டி மில்லியனர் மாப்பிள உங்க பொண்ணை கட்டிக்க ஒத்துக்கிட்டாரே எப்படி அது ஒண்ணு இல்லடா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்றாங்க அதே மாதிரி என் பொண்ணை கட்டிக்கிட்ட இன்னொரு பொண்ணு ஃப்ரீன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாரு அது சரி உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க அதான் உன் சம்சாரம் இருக்குல்ல சம்சாரமா டூ பேட் உன் சம்சாரம் டூ பேட் எனக்கு தெரியும்டா மாப்பிள அட்ஜஸ்ட் பண்ணி பாரு ஐயா உங்க பொண்ணை கட்டி கொடுக்கிறதுக்கு என் சம்சாரம் தான் கிடைச்சாலா உங்க சம்சாரம் இல்ல அவதான் கிலோ சின்ன வயசா இருக்கும் போதே போயிட்டாளு யாரு கூட செத்து போயிட்டான்னு சொன்னா ஏன்பா தப்பாப்பா பேச மாட்டேன் வேணாம் டாடி டாடி ப்ளீஸ் டாடி
சாம்பாரா? ஜெமினி கணேசன் சாம்பார் அப்பா சாம்பாராம்ல அப்பா சாம்பார். டடி டடி என்ன டடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எல்லா சாப்பாடி போட்டு சாப்பிடுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வேங்க டடி. ஏன் டடி பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பேன். இனிமே காதல்ன்ற வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது தின்றதுக்கு ஒரு வாய் சோறு இருக்காது. இலையில ரெண்டு பருக்க சோறு இருக்கு, அதை எடுத்து நீ தின்னடாத. ஸ்டாம்ப் போட்டவை கேக்குறீங்களே. நாங்க என்னைக்காச்சும் உங்களை பார்த்து நீங்க அண்ணன் தம்பிங்க கூட பொறக்கலையான்னு கேக்குறேன். ஏய் மிஸ்டர், என்ன ஓவரா பேசுறீங்க? இப்ப 100க்கு போன் போட்டா போலீஸ் வரும். என்னங்க 100க்கு போன் போட்டா 100 தான வரணும், போலீஸ் வரும்ன்றீங்க? ஏம்பா சிவா, சொல்லிட்டு காமெடி பண்ண கூடாதா? ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஏய் இந்த முட்டாப்ப சங்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? வா நம்ம பீசா கார்னர் போவோம். பாத்தியா சிவா, இவ என்னமோ சாக்ரடீஸ் பொண்ணு மாதிரி நம்மள பார்த்து முட்டாப்பாத்துங்கன்றா. ஏண்டி பறக்கா வெட்டி ஓசில தான திங்க போற? கொஞ்சம் நாங்க பேசுறத கேட்டுட்டு போக கூடாதா? ஹலோ, எனக்கு ஒண்ணும் ஓசில திங்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எங்க அம்மா புளிசாதம் கட்டி குடுத்துருக்காங்க. வா ரேஞ்சுக்கு புளிசாதம் தான் நீ கட்டி குடுப்பாங்க, பின்ன பில் கேட்ஸ் கட்டி குடுப்பாங்க. ஏய் பொய்யா, காமெடி பண்ணும்போது நீ சொல்லிட்டு காமெடி பண்ற, அப்பதான் என்னால சிரிக்க முடியும். என்னங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க? இந்த லெட்டர் படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியுங்க. அன்புள்ள திலோத்தமாவிற்கு அநேக ஆசைகளுடன் உன் அக்கா மேனகா எழுதுவது. நலம். என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? அதுக்கு அப்புறம் உங்க அக்கா கெட்ட கெட்ட வார்த்தையாவே எழுதிருக்காங்க. ஃபேமிலி மேட்டர். என்னடா நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு சொன்னேன்? ஏய் பொய்யா, நீ சும்மா இருக்கியா? உன் கூட சேர்ந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கேன், எங்க வேலைக்கு போக கூட? சாரி சிவா, நீங்க என் பின்னாடி வரத பார்த்து எங்க நீங்க என்ன லவ் பண்றீங்களோன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்கிட்டேன். என்னங்க ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு ரெண்டு கண்ணுமே நல்லா தெரியுங்க. சத்தியமா அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேங்க. அம்மா சிவா, எங்க அக்காவை பாத்தீங்களே, எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்னங்க அவங்க உங்க கூட பிறந்தவங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நல்லா இருக்காங்களான்னு கேக்குறீங்களே, உங்களை மாதிரியே தான் இருக்காங்க. ஏன் திலோ அழுகுறீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? அட நீ சரியா தம்பா பேசுன, அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு திலோ, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல கண்டிப்பா நீ அழகா தான் பிறப்ப. ஆண்டவன் நிச்சயமா கைவிட மாட்டான். ஆமா, இப்படி சொல்லிட்டான் ஆண்டவன் மூணு ஜென்மமா எங்க திலோவை ஏமாத்திட்டான். நீ அழகடி திலோ. நான் அது கல்லடி, எங்க அக்கா பத்தி எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஆனா நான் நினைச்சா கூட அவங்கள பார்க்க முடியாது. பாத்தியா சிவா, டைலாக் பேப்பர்ல ஓவென்று அழுவதுங்கிறத படிச்சுட்டு அப்படியே ஓன்றா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் படிக்கிற காலத்துல கூட புக்ல இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு காப்பி அடிப்பாளுங்க, நடிக்கும் போது கூட அப்படியே பண்றாளுங்க. பாத்தியா ஹலோ, நீங்க உங்க அக்காவை பாக்கணும் அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க, நாளைக்கே நம்ம டெல்லி போறோம்.